தேர்தல்கள் சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அறிமுக நிலையிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இதற்கு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம் அரசு இந்த சட்டத்திருத்த மசோதாவை கொண்டு வருவதில் உள்ள நியாயத்தை ஒருவர் ஒரு வாக்காளர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்வதை தடுக்க முடியும் என்கிற நியாயத்தை முன்வைக்கிறது அது உண்மைதான் ஒரு நபர் பல இடங்களில் வாக்காளர்களாக பதிவு செய்வதை இதன் மூலம் தடுக்க முடியும் அதாவது வாக்காளர் அட்டை ஆதார் அட்டை இரண்டையும் இணைப்பது என்பதுதான் இந்த சட்ட திருத்த மசோதாவில் முக்கியமான திருத்தம் ஒரு வாக்காளர் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் வாக்காளர்களாக பதிவு செய்யக்கூடாது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை அதற்கு வேறு வகையிலான வழிமுறைகளை அரசு கையாளலாம் ஆதார் அட்டையுடன் இணைப்பது ஐயத்தை ஏற்படுத்துகிறது அச்சத்தை உருவாக்குகிறது இதன் மூலம் அவர்கள் எந்த நேரத்திலும் தங்களுக்கு வாக்களிக்க விரும்பாதவர்களின் வாக்களிக்காதவர்களின் எதிர்த்து வாக்களிப்பவர்களின் வாக்கு வாக்குகளை வாக்காளர் பட்டியலில் இருந்து அவர்களின் பெயர்களை நீக்கம் செய்துவிட முடியும் அதற்கான வாய்ப்பை இந்த சட்டத்திருத்த மசோதா வழங்கும் என்கிற அச்சம் மேலிடுகிறது ஆகவேதான் இதற்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம் மக்களவையில் அவர்களுக்குள்ள தனிப்பெரும்பான்மையை பயன்படுத்தி அந்த சட்டத்திருத்த மசோதாவை நிறைவேற்றியிருக்கிறார்கள் இந்த சட்டத்திருத்த மசோதா மிகுந்த ஆபத்தானது குறிப்பாக இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று அவர்கள் நம்புவதால் எந்தெந்த தொகுதிகளில் கணிசமாக சிறுபான்மையினர் இருக்கிறார்களோ அந்த பகுதிகளில் தொகுதிகளில் சிறுபான்மையினரின் பெரும்பான்மையானவர்களை வாக்களிக்க விடாமல் தடுத்து விட முடியும் அவர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கிவிட முடியும் என்கிற அச்சம்தான் இதிலிருந்து உருவாகிறது எனவேதான் வாக்காளர் எண்ணை அடையாள ஆதார் எண்ணோடு இணைக்கக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இதை உணர்ந்து இதற்கு கடுமையான எதிர்ப்பை முன்வைக்க வேண்டும் இதை முறியடிக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்